தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். குருஜி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரபல ஜோதிடர், ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் நம் அரங்கத்திற்கு வந்துள்ளார். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் குருஜி. நேயர்களே, தொழில், வியாபாரம், காதல், திருமணம் போன்ற அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க குருஜி ஐயா அவர்கள் நம் அரங்கத்திற்கு வந்துள்ளார். வாங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா, இப்போ 10 பொருத்தம் பார்க்குறாங்கல்ல ஐயா, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஏன்னா 10 பொருத்தம் பார்த்தோம் டிவோர்ஸ் ஆகுது ஒருத்தவங்களுக்கு, 10 பொருத்தம் பார்க்காதவங்களுக்கு லைஃப் லாங் ஃபுல்லாக அவங்களும் நல்லா இருக்காங்க, அந்த மாதிரி பேரும் இருக்காங்க. இதை பற்றி என்ன ஐயா சொல்கிறீங்க? அப்படி இல்லாமல் செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம் இதை பற்றியும் சொல்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னா அதே பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருக்க, ஆணுக்கும் திருமணம் பண்ணி வச்சா அவங்களுக்கு வந்து நல்லா இருப்பாங்கன்றதோடு என்ன சொல்கிறீங்க ஐயா, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க மக்களுக்கு? இப்போ நீங்கள் கேட்குறது என்னென்னா, சுருக்கமாக ஒரே வார்த்தையில் கூட சொல்லிடலாம், 10 பொருத்தம் உண்மையாக பொய்யான்னு கேட்குறீங்க. 10 பொருத்தம் பார்த்தாலும் டிவோர்ஸ் ஆகுறன்றது உண்மை. ஏன்னா காலத்திற்கேற்ப தான் ஜோதிடம் சொல்லப்படணும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. காலம், தேசம், சுருதி, யுத்தி, வர்த்தமானம்னு எங்களுடைய ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த ஜோதிடத்தை நமக்கு அருளிய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் வந்து காலத்திற்கேற்ப தான் ஜோதிடம் சொல்லப்படணும் அப்படின்றதையும் ஒரு தெளிவான ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சொல்லப்போனால், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய தாத்தா பாட்டிகள் திருமணம் பண்ணும்போது இந்த 10 பொருத்தங்கிற விஷயங்கள்லாம் இல்லை. இப்போ தான் வந்து இந்த 10 பொருத்தத்தை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறோம், 10 பொருத்தம்னு சொல்லிட்டு. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரியான 10 பொருத்த அமைப்புகள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால், 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உறவுகளுக்குள்ள தான், அத்தை பையன், மாமன் பையன் இப்படி தான் உறவுகளுக்குள்ள தான் வந்து உங்களுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அந்த பெயர் பொருத்தம்னு சொல்லுவோம். ஒரு ஆணுடைய பெயருடைய முதல் எழுத்து, ஒரு பெண்ணுடைய பெயருடைய முதல் எழுத்து, இதை பார்த்துத்தான் திருமண அமைப்புகள் நிச்சயிக்கப்பட்டன. அந்த அத்தை பையன், மாமன் பையனுக்கு திருமண பொருத்தமே பார்க்கப்படவில்லை. கடந்த ஒரு 30 ஆண்டுகளாகத்தான் இந்த 10 பொருத்தம்ன்றது இவ்வளவு அதிகமாக வந்து ஒரு மோகத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனால், இந்த மேட்ரிமோனியல்லையே மாப்பிள்ளை பெண்ணுடைய ஜாதகங்களை கொடுக்கும்போதே இந்த நட்சத்திர பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜாதகங்களை ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. இந்த 10 பொருத்தங்கள்ன்றது ஞானிகள் மூல நூல்களில் ஞானிகள் சொன்ன எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. ஜோதிடர்களாக பார்த்து தங்களுக்குள் உருவாக்கி கொண்டவை. இந்த 10 பொருத்தங்களுக்குள்ளே 1000 லட்சம் விதி விளக்குகள் இருக்குது. இந்த பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இந்த நட்சத்திரம் பண்ணக்கூடாது, அந்த நட்சத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து ஏக நட்சத்திரம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அந்த நட்சத்திரத்துக்கு இது தோஷம் இல்லை. கடைசியில் இதில் ரஜ்ஜுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாக சொல்லப்படுகிறது. ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்றால் இது வந்து மிக முக்கியமான பொருத்தம். இந்த மிக முக்கியமான இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா மணமக்கள் நன்றாக இருக்க மாட்டார்கள், இருவரில் ஒருவர் சரியாக இருக்க மாட்டாங்க, இறந்துருவாங்க, இதாகிடும், அதாகிடும் அப்படின்னு சொல்லப்பட்டு அதற்கும் 1000 விதி விளக்குகள், ஆரோகணம், அவரோகணம், ஏகரஜ்ஜு, தொடரஜ்ஜு, பாதரஜ்ஜு, இப்படிப்பட்ட எல்லா விதி விளக்குகளையும் கூட்டி கழித்து பார்த்தால் எல்லோரையும் திருமணம் செய்யலாம்னு தான் வரும். ஆக இந்த 10 பொருத்தங்கள்ன்றது வந்து மூல நூல்களில் ஞானிகளே சொல்லாத ஒரு தவறான ஒன்று. 10 பொருத்தம் எந்த ஒரு ஜோதிடத்தில் இன்னொன்று சொல்லப்போனால், ஒரு விதின்றது கிட்டத்தட்ட 90-95% பேருக்கு பொருந்தணும். 7.5 சனியில் எல்லோரும் கஷ்டப்படுவீர்கள். அந்த நேரத்தில் ஒரு 30 வயதுகளில் இருக்கிற இளைஞனுக்கு 7.5 சனி வரும்போது அது வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கொடுக்குன்றது ஒரு பொது விதி. 90-95% இளைஞர்கள் 7.5 சனியில் கஷ்டப்படத்தான் செய்கிறாங்க, அதன் பிறகு வாழ்க்கை நல்லாகிறது. இந்த இடத்தில் இந்த கிரகம் இருந்தால் இந்த பலன் நடக்கும் அப்படின்றது ஜோதிட விதி. அது சரியாக பொருந்தி நீங்கள் அதை சரியாக கணிக்கும் போது 100%க்கு 100% பொருந்தி வரும். ஆனால் அந்த 10 பொருத்தங்கள்ன்றது அப்படி இல்லை. இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, டைவர்ஸ் ஏன் ஆகுது? 10 பொருத்தம் பார்த்தோம். நான் இன்னும் கூட தெளிவாக சொல்லுவேன், கோர்ட்டில் போய் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிற தம்பதிகள்கிட்ட போயிட்டு, ஏமா பொருத்தம் பார்த்தீங்களான்னு கேளுங்க, ஜோசியரை அடிக்க வருவாங்க. 10-12 பொருத்தம் இருக்குன்னு சொன்னார், 10 நாளில் கோர்ட்டுக்கு வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொருந்தாத விதி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே அந்த விதி வந்து தேவையில்லாத ஒன்று, ஞானிகள் சொல்லாத ஒன்று, ஜோதிடர்களாக பார்த்து உருவாக்கி கொண்ட ஒன்று அப்படிங்கிறத வந்து தெளிவாக நம்மளே உணர்ந்துக்கலாம். இந்த 10 பொருத்தம் என்பது சரியானது அல்ல, அதை பார்க்க தேவையில்லாதது. இது இன்னும் சரியே சரியானது அல்லாதது ஏன் வந்தது இப்படி? ஒரு சுலபமான வழி, ஒரு அட்டவணை தான். 10 பொருத்தம்ன்றது ஒரு அட்டவணை. ஒரு ஜோதிடருக்கு வந்து முழுக்க ஒரு, நான் இதை கூட ஒரு வேடிக்கையாக ஒரு கதையாக சொல்லுவேன். ஒரு ஜோதிடர் வந்து, வயதான ஜோதிடர், தனக்கு ஒன்று, தனக்கு இந்த அந்த காலத்தில் வந்து தகப்பம் புள்ள பேரன் இப்படி தான் ஜோதிட தொழில் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போது கூட அதை படித்தவர்கள் எல்லோரும் ஜோதிடம் சொல்லலான்ற நிலைமைக்கு மாறி இருக்கிற இந்த காலத்தில் எல்லோரும் ஜோதிடம் சொல்லலாம் அப்படின்ற நிலைமை இன்றைக்கு வந்துருச்சு. ஆனால் அன்றைக்கு குடும்பத்திற்குள்ள தகப்பன், மகன், தாத்தா, பேரன் இப்படி தான் சொல்லி ஜோதிடம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு தகப்பனுக்கு இருக்கிற ஜோதிட அறிவு மகனுக்கு இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அப்போ ஒரு தகப்பன் தனக்கு பிறகு இந்த தொழிலை பார்க்க போன்ற மகனுக்கு சரியான அறிவு இல்லையே, சரியான தெளிவு இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது
எதை வச்சு அவன் பழச்சிக்குவான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அட்டவணையை போட்டு இந்த மாதிரி ஒரு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரக்காரங்க அவனுக்கு ஜோதிடமே தெரியலன்னா கூட பரவாயில்ல, உனக்கு ஜோதிடமே தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும் என்கிற ஒரு ஒரு அட்டவணையை தருகிறேன், வருபவர்களுடைய நட்சத்திரம் இதுவா அதுவான்னு பார்த்துக்கிட்டு பொருந்தும் பொருந்தாதுன்னு சொல்லியாவது பழப்ப ஓட்டு காலத்தை ஓட்டுன்னு சொல்றதற்காக ஒரு மூத்தவர் உருவாக்கி இளையவருக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு அட்டவணை தான் அந்த பத்து பொருத்தம். ஆக பத்து பொருத்தங்கள் உண்மையாக இருந்தால் இந்த பொருத்தம் பார்க்கின்ற அத்தனை தம்பதிகளும் நன்றாகவே இருந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது காலம் மாறிவிட்ட சூழலில் கிட்டத்தட்ட எல்லா திருமணங்களும் பாதி திருமணங்கள் இங்கே சரியில்லாமல் தான் போயிட்டுருக்கு. 30% திருமணங்கள் விவாகரத்தில் தான் முடியுதுன்றது ரொம்ப தெளிவாக சொல்லிவிடலாம். அப்போ பத்து பொருத்தத்திற்கு அப்பால என்ன இருக்குது? ஜாதக அனுகூல பொருத்தம்ன்றதான் ஒரு மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. ரெண்டு ஜாதகத்தையும் வச்சு இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தோடு இணையுமா, இவர்கள் இருவரையும் இணைத்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்களா, ஒரு 30 வருஷம் 15 வருஷம் உயிரோடு இருப்பாங்களா, ரெண்டு குழந்தைகள் பெற்றுக்குவாங்களா, பொருளாதார ரீதியாக நல்லா இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கறது வந்து இரண்டு ஜாதக கட்டங்களை வைத்து பார்க்கக்கூடிய ஜாதக அனுகூல பொருத்தம் மட்டுமே பார்க்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. இதுதான் வந்து நிச்சயமாக பார்க்கணும். ஆனால் இதே நேரத்தில் இது அனைத்தையும் பார்க்க தெரியாத இந்த ரெண்டு ஜாதகத்தையும் பார்க்க ஒத்து பார்த்து அந்த ஜாதக அனுகூல பார்க்க தெரியாத ஒரு ஜோதிடர் தான் பத்து பொருத்தத்தை மட்டுமே பார்த்து திருமணத்தை நிச்சயிக்கிறார். பத்து பொருத்தத்தை மட்டுமே பார்த்து திருமணத்தை நிச்சயிக்கிறது நிச்சயமாக ஒரு தவறான ஒன்று. அதனால தான் இன்றைக்கு விவாகரத்துகள் பெருகிவிட்டன. இன்னொன்று, நான் அடிக்கடி என்ன சொல்வேன்னா, திருமணத்திற்கு அடுத்து திருமணம் நடந்த உடனே ஒரு 2 வருஷங்களில் 3 வருஷங்களுக்குள்ள 6-8 அதிபதிகளுடைய தசாபக்திகள் வருமாயின் அது வந்து கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் கோர்ட்டுக்கு போகிறோம்னா கோர்ட்டுக்கு போகிறதுக்கான தசாபக்தி அமைப்புகள் 6-8 வந்து 6ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்த அதிபதி 6-8 வீடுகள் சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய தசாபக்திகள் வரும்போது ஒருவர் காவல் நிலையம் கோர்ட் அப்படின்னு அலைய வேண்டியிருக்கும். திருமணம் செய்ய போகின்ற யாராவது ஒருவருக்கு 6-8 தசாபக்திகள் வந்ததுன்னா அந்த ஜாதகங்களை கொஞ்சம் உன்னித்து கவனமாக பார்த்து பொருத்தம் சொல்ல வேண்டும் அப்படின்னு தான் நான் வந்து என்னுடைய நூல்கள்லையும் நான் எழுதியிருக்கிறேன். ஆகவே பத்து பொருத்தம் என்பது பார்க்க தேவையில்லாத ஒன்று. அதை பார்க்கறத விட சீட்டு குலுக்கி போட்டு இவனை இவரையும் இவங்களையும் இணைக்கலாமான்னு குலதெய்வத்திட்ட கூட நம்ம உத்தரவு கேட்டு செஞ்சிடலாம். பத்து பொருத்தம் பார்ப்பது வந்து 100%க்கு 100% தேவையில்லாத ஒன்று. அது வந்து பொருத்தம் ஜாதக அனுகூல பொருத்தம் பார்க்க தெரியாத ஒரு ஜோதிடர் தான் அந்த அட்டவணையை பொருத்தி பார்த்து அந்த பத்து பொருத்தத்தை நிர்ணயிக்கிறார். இன்னொன்று, இப்போவே நெட்டில் எல்லாம் வந்துருச்சு, நீங்கள் இதுக்காக ஜோசியரே போய் பார்க்க வேண்டாம். பெற்றோர்கள் இந்த நட்சத்திரத்தையும் அந்த நட்சத்திரத்தையும் நெட்டில் போட்டிங்கன்னா நெட்டில் கம்ப்யூட்டரே சொல்லுது இது பொருந்துமா பொருந்தாதான்ட்டு. ஆகவே பத்து பொருத்தங்கள் வந்து பத்து பொருத்தம் பார்த்து தான் டைவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் டைவர்ஸோடைய மணமக்களுடைய பெற்றோருடைய தவறு தானே தவிர ஜோதிடத்தின் தவறு இல்லை. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வி இந்த ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம், இந்த ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷத்தில் இன்னொன்று, இதுவும் இந்த 30 கடந்த 30-40 ஆண்டுகளாக தமிழகத்தை பீடித்திருக்கின்ற ஒரு பெரிய நோயினே சொல்லுவேன். அதை விட மிக முக்கியம் என்னென்னா, பெரும்பாலான ஜோதிடர்கள் 7இல் செவ்வாயா 7இல் ராகுவா உடனே அதே மாதிரி 7ல் ராகு இருக்கிற ஜாதகத்தை தான் சேர்க்கணும், லக்னத்தில் ராகு இருக்கா லக்னத்தில் ராகு கேது இருக்கிற ஜாதகத்தை தான் சேர்க்கணும், இல்லைன்னா இந்த ஜாதகம் சேராது அப்படின்னு அப்படியே கையில் அப்படியே தள்ளி வச்சிடறாங்க. அதுவும் மகா தவறான ஒன்று, இப்படிலாம் சொல்லவே படலை. ஜோதிடம்ன்றது வந்து ஒரு விதிகளுக்குள்ள 4 4 8 அப்படின்னு துல்லியமாக சொல்லப்படுகின்ற ஒன்று. 4 4 7.5 அப்படின்னு சொன்னால் எப்படி தவறோ அதே மாதிரி தான் இந்த ராகுகேதுக்கள். இந்த ராகு கேதுக்கள் லக்னத்திலேயே இருந்தால் ரெண்டுலேயே இருந்தால் அதே மாதிரி ஜோதி வரணத்தான் சேர்க்கணும் அப்படின்னு எங்கேயும் எந்த இடத்துலையும் சொல்லலை. இதுவும் ஜோதிடர்களாக உருவாக்கி கொள்ளப்பட்ட ஒரு விதி தான். ஜோதிடர்களாக ஞானிகள் சொன்ன எந்த ஒரு விதியுமே வந்து 100% சரியாக இருக்கும். ஆனால் இங்கே ஜோதிடர்கள் உருவாக்கி கொள்கிற விதி வந்து தங்களுக்குள்ள சொல்லிக்கிற விதி வந்து அந்தந்த இடங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர எல்லா இடங்களுக்கும் பொருந்தாது. அதுபோல தான் இந்த ராகு கேதுக்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்கிற பெண்ணைத்தான் சேர்க்கணும், செவ்வாய் இருக்கிற பெண்ணைத்தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். இந்த ராகு கேது செவ்வாய்களுக்கு ஏராளமான விதி விளக்குகள் இருக்கின்றன, அதை யார் பார்க்குறாங்க? இங்கே இப்போ ராகு கேதுக்களை வந்து குரு பார்த்தா அந்த ராகு கேதுக்கள் தீமை செய்ய மாட்டார்கள் அப்படின்றது ஒரு விதி. உதாரணமாக லக்னத்திலேயே ராகு இருக்கிறார், 5ஆம் இடத்திலேயோ 9ஆம் இடத்திலேயோ குரு இருந்து அந்த ராகுவை பார்க்கிறார், அந்த ராகு வந்து தீமையே செய்ய மாட்டார். இன்னொன்று, ராகு தீமை செய்வதாக இருந்தால் கூட அவருக்கு ராகு திசை வரணும், ராகு திசை தன்னுடைய வாழ்நாளில் வராத ஒரு ஒரு வரனுக்கு வந்து அதே மாதிரி ஒரு பொருத்தம் தான் பார்க்கணுன்றது நிச்சயமாக செய்ய முடியாத ஒன்று. ஆகவே இந்த ராகு கேதுக்கள் இருக்கின்ற ஒரு அமைப்பில் வந்து அதே போன்ற நாகதோஷம் உள்ள ஆணையோ பெண்ணையோ தான் சேர்க்க வேண்டும் என்பதும் ஜோதிடர்கள் சொல்லுகின்ற தெரியாமல் சொல்லுகின்ற ஒரு முதிர்ச்சி இல்லாமல் சொல்லுகின்ற ஒரு விஷயம்.
இந்த ஜாதக அனுகூல பொருத்தம் பார்க்கும்போது நீங்கள் வந்து ராகுதோஷமும் பார்க்க தேவையில்லை, செவ்வாய் தோஷமும் பார்க்க தேவையில்லை. ஏற்கனவே நான் செவ்வாய் தோஷ நூல்களையே சொல்லியிருக்கிறேன், செவ்வாய் தோஷத்திற்கு விதிவிலக்குகள் சொல்லப்படுவதை கவனித்தால் கோடியில் ஒருவருக்கும் லட்சத்தில் ஒருவருக்கும் தான் செவ்வாய் தோஷம் வரும். ஆனால் இங்கே வந்தவொடனே என்ன பண்ணுறோம், ஏழாம் இடத்துல செவ்வாயா எட்டாம் இடத்துல செவ்வாயா உடனே தூக்கி வை, இது வந்து செவ்வாய் தோஷம்னு சொல்லிடுறோம். ஆக யாரும் இங்கே விதி விளக்குகளை பார்ப்பதில்லை, விதியை மட்டும் பார்த்து மேலோட்டமாக ஜோதிடம் பார்ப்பதால் தான் இந்த நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன அந்த விவாகரத்து வழக்குகள் வருகின்றன. ஆழமாக பார்ப்பதற்கு தெரிந்திருந்தால், ஆழமாக பார்க்க கணிக்க முடிந்தால் வந்து விவாகரத்து வராது அப்படின்றத உறுதியாக ஜோதிடத்தில் சொல்லலாம். மேம்போக்காக இங்கே எல்லாரும் பார்க்குறோம். இன்னொன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், முறையான சரியான நேரத்தில் தான் சரியான ஜோதிடரை பரம்பொருள் அடையாளம் காட்டும் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லுவேன். உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது தான் நீங்கள் முறையான ஜோதிடத்தை போக முடியும். உங்களுக்கு நேரம் நன்றாக இல்லாத போது நீங்கள் அனுபவமற்ற அல்லது வந்து கணிக்க தெரியாத அல்லது எதிலும் வந்து ஒரு அலட்சியமான ஒரு ஜோதிடத்தை தான் போவீங்க. இதுதான் ஒரு மூல நூல்களையும் இருக்கின்ற ஒரு விதி. ஆகவே பத்து பொருத்தம் என்பது பார்க்க தேவையில்லாத ஒன்று. பத்து பொருத்தம் பார்ப்பதை விட ராகுதோஷம் செவ்வாதோஷம் இவைகளை பார்ப்பதை விட அந்த ஜாதக அனுகூல பொருத்தம்னு ஞானிகள் சொல்லியிருக்கிற இரண்டு ஜாதகங்களை பக்கத்தில் வச்சு இவர்கள் இரண்டு வரையும் இணைக்கலாமான்ற ஒரு நல்ல ஒரு கணிக்கும் தன்னுடைய ஒரு அனுபவமுள்ள ஜோதிடத்தை பார்த்தாலே நிச்சயமாக விவாகரத்து வழக்குகள் இருக்காது அப்படிங்கிறது உறுதி. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். கோயம்புத்தூர். இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு 1995 கும்பராசி. அதாவது உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தில் நீங்க ஜாதகம் நினைச்சிருக்கலாம், லக்னம் கொஞ்சம் மாறி வருது, கடக லக்னம் வருது, கும்பராசி புரட்டாதி நட்சத்திரமாகி இப்போதைக்கு வந்து சனிதசை நடந்துகிட்டு இருக்கு. 25 வயது வரைக்கும் சனிதசை நடந்தாலே கடக லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக சனிதசை நடந்தாலே ஒரு எதையுமே வந்து ஒரு சரியாக சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கும். கடக லக்னத்திற்கு சனிதசை வரக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறேன். அதுவும் லக்னாதிபதி 8இல் மறைந்து சனியோடு சேர்ந்திருக்கிறார். இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு 25 வயது வரைக்கும், அதாவது 2020ஆம் ஆண்டு வரைக்கும் எந்த விதமான நல்ல பலன்களையும் சொல்வதற்கு இல்லை. ஒரு 25 வயசுக்கு பிறகு வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் இது. லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சாலோ பாபத்துவம் அடைஞ்சாலோ ஒரு முதல் பகுதியில், வாழ்க்கையின் முதல் பகுதியில் வந்து சோதனைகள், அந்தந்த வயதிற்கேற்ற விஷயத்தில் நல்லவைகள் இல்லாத ஒரு அமைப்பு இருக்கும். இந்த பெண்ணிற்கு இப்போ இந்த படிக்கிற காலம், படிக்கிற அமைப்பு எல்லாத்துலேயுமே வந்து சிறு வயதிலிருந்தே 6 வயதிலிருந்தே 8ஆம் அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சனிதசை வந்ததுனால ஒரு 25 வயசு வரைக்கும் நல்ல பலன்கள் சொல்கிறதுக்கு இல்லை. 2020ஆம் அதே நேரத்தில் லக்னாதிபதி வலுவழந்தாலும் லக்னம் வலுவாக இருக்கிற பட்சத்தில் வாழ்க்கை வந்து பெரிய சங்கடங்கள் இல்லாமல் நிச்சயமாக வாழ்க்கை போகும். 5ஆம் இடத்துல குரு வலுத்து இருந்து சிவராஜ யோகத்தில் உட்கார்ந்து 5ஆம் இடத்த குரு லக்னத்தை குரு பார்க்கறதுனால 25 வயதிற்கு பின்னாடி 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு புதந்தசை ஆரம்பிச்சிலிருந்து அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 25 வயசுக்கு பிறகுதான் வந்து வேலை, தொழில், திருமணம் எல்லா அமைப்புகளும் நல்ல அமைப்புகளாக அமையுது. அதனால சனிதசை வரைக்கும் நான் எதுவுமே இந்த பொண்ணுக்கு சொல்றதுக்கு இல்லை. 8ஆம் இடத்து சனிதசை முடியட்டும். 2020ஆம் ஆண்டு 25 வயசுக்கு பிறகு அனைத்து விஷயங்களிலும் இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். ஐயா, அம்மா யாருக்கு பலன் பார்க்க போறீங்கம்மா? என்னோட பையனுக்கு பார்க்கணும். அம்மா உங்க பெயர் சொல்லுங்க. கீதா. கீதா, பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி வந்து 22/11/2013.
அம்மா சொல்லுங்க. 22/11/2003 பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் வந்து 2:10 மதியானம். மதியம் 2:10. ஆமா. பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. இடம் வந்து கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர். அவங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் துலா ராசி. சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி. ஐயா கிட்ட பலன் கேட்டுக்கோங்கம்மா. என்னம்மா கேட்கணும்? ஐயா வணக்கம். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. நல்லா இருக்கீங்கம்மா, சொல்லுங்கம்மா. பையன் இப்ப படிச்சிட்டு இருக்காரு 10th. சரி. அவர் ஜாதகப்படி அவர் மருத்துவம் படிக்கலாமா அதுக்காக கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஆமாம்மா, மருத்துவம் தான் படிப்பார். மருத்துவம் படிக்கலாமான்றதுலாம் ரெண்டாம் பட்சம், மருத்துவம் தான் படிப்பார். செவ்வாய் சுபத்துவமாகி ராசி லக்னத்திற்கு 10 இடங்களோடு தொடர்பு கொண்டாலே மருத்துவத்தில் ஆர்வம் வந்துடும்மா. சரிங்க. பையனுக்கு வந்து தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படக்கூடிய மீன லக்னமாகி செவ்வாயும் குருவும் வலுத்து ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து செவ்வாய் சுபத்துவமாகி அம்சத்தில் செவ்வாய் ஆட்சியாகி செவ்வாய் சுக்கரனோட இருக்கிறார். செவ்வாய் வந்து ராசியில் வந்து குருவின் பார்வையிலும் அம்சத்தில் வந்து சுக்கரனுடைய இணைவுலையும் இருக்கிறது. மிகப்பெரிய சுபத்துவமான ஒரு அமைப்பு. அந்த செவ்வாயை பார்க்கின்ற குரு 10 இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். அவரே 10 அதிபதியாக இருக்கிறார். தம்பிக்கு கண்டிப்பாக மருத்துவம் தான் ஆர்வம் இருக்கும். கண்டிப்பாக மருத்துவம் படிப்பார்மா, நல்லா இருப்பார்மா. ராசி லக்னத்திற்கு 10 இடத்தோடு சூரியன் குரு செவ்வாய் மூன்றும் வந்து வலுப்பெற்று தொடர்பு கொள்ளும் போது எந்த கிரகம் இந்த மூன்றுல அதிகமா இருக்கோ அதற்கேற்ற மாதிரியான துறைகள்ல அவர் போவாரு. இங்க வந்து செவ்வாய் வந்து அதிக வலுவோடு இருக்கிறதுனாலையும் அதிகமான சுபத்துவத்தில் இருக்கிறனாலையும் நிச்சயமாக இவர் மருத்துவர் ஆவார். பயாலஜி அமைப்புல தான் இருக்கு. கண்டிப்பா அவர் அதிலேயே சேர்த்து விடலாமா? வாழ்த்துக்கள்மா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. ஆமா, இப்போ மருத்துவர்னு சொன்னதுனால நம்ம ஏற்கனவே வந்து இதை பத்தி நான் நிறைய வின் டிவி நிகழ்ச்சிகளை நம்ம பேசியிருக்கிறோம். இன்னொன்று, அந்த காலத்தில் மருத்துவ படிப்பும் இன்ஜினியரிங் படிப்பும் வந்து ஒரு கைக்கு எட்டாத ஒரு கனவு காண்கின்ற ஒரு படிப்பாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மெடிக்கல் காலேஜ் அதிகமாகிடுச்சு. பசங்களும் நல்ல புத்திசாலி பசங்களாக இருந்து படிக்கிறதுக்கான ஆர்வத்தை கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தை கொண்டிருக்கிறோம். இந்த அமைப்பில் வந்து ஒருவர் மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொன்னாலே இந்த மருத்துவர் ஆகிறதுக்கான முதன்மை கிரகம், நான் வந்து அடிக்கடி வலியுறுத்தி சொல்வதை போல ஒரு தொழிலுக்கு 3 கிரகங்கள் அல்லது 2 கிரகங்கள், 3 அல்லது 2 கிரகங்கள் வந்து முதன்மை வைக்கும். வணக்கம் குறிச்சி நேரம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். அம்மா யாருக்கு பலன் பாக்கணுமா? என் பேர் கீதா மேடம். எங்க வீட்டுக்காரருக்காக பாக்கணும். அவங்களோட பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 5/4/1977. 5/4/1977. ஆமாங்க. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் சரியா தெரியல, சேலத்துல பிறந்தது. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. துலா ராசி சித்திர நட்சத்திரம் ரிஷப லக்னம். ஐயா கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கோங்கம்மா. என்னம்மா கேட்கணும்? என்னம்மா? ஹலோ வணக்கம்மா சார். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கேன் சார். எங்க வீட்டுக்காரருக்கு தான் கேட்கணும் சார். அதான் துலா ராசி. நீங்க என்னம்மா ராசி? துலா ராசி சித்திர நட்சத்திரம் சார். நீங்க என்ன ராசி? நான் வந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். வீட்டுல விருச்சிகம் மேஷம் யாருன்னா இருக்கிறீங்களா? இல்ல சார், பாப்பாவுக்கு சிம்ம ராசி சார், உத்தர நட்சத்திரம். சரி, இப்ப இந்த அமைப்பின்படி நேரம் துல்லியமா சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு பலன் கணிக்க முடியும். ஆனா ரிஷப லக்னம்னு சொல்லியிருக்கீங்க. துலா ராசிக்காரருக்கு 2012 கொஞ்சம் நேரம் சரியில்லை. தொழில் ரீதியான கொஞ்சம் சிக்கல்கள், கடன் பொருளாதார குறைவுகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த அமைப்பு எல்லாமே போன 2018 விலகி 2019 கொஞ்சம் நல்லா இருக்கும்மா. இந்த அமைப்பின்படி வந்து சனிதசை இவருக்கு வந்து யோக தசைகள் பிற்பகுதி வாழ்க்கை தாமா. 35-36 வயசு வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்க மாட்டாரு. இப்பதான் வந்து அந்த சனிதசையோட சுயபுக்தி ஆரம்பிச்சிருக்கு. சனிதசை சுயபுக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் புதன் புக்தியிலிருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்மா. இந்த உங்களுடைய கணவருடைய ஜாதகத்தை சுருக்கமாக சொல்ல போனால் 40 வயதுக்கு முன்னாடி 40 வயதுக்கு பின்னாடினு பிரிக்கலாம். 40 வயதுக்கு முன்னாடி எதுவும் சுகப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 40 வயதுக்கு பின்னாடி படிப்படியாக நல்லா இருப்பார். ரிஷப லக்னமாகி இப்போ அடுத்தடுத்து யோக தசைகள், இப்போ சனிதசை நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து புதன் தசை, கேதசை, சுக்கர தசைன்னு வரப்போகுது. ஆகவே பிற்பகுதி வாழ்க்கையில் நல்லா இருக்கிற ஜாதகம் இவருடைய ஜாதகம். 7.5 அமைப்புகள் அவருக்கு முடிஞ்சிட்டதுனாலையும் குடும்பத்தில் வேறு யாருக்கும் இல்லாததுனாலையும் நிச்சயமாக எதிர்கால வாழ்க்கை தொழில் ரீதியாக நல்லா இருக்கும்மா. வாழ்த்துக்கள்மா. மருத்துவர் ஆகணுன்ற அமைப்புக்கு 3 கிரகங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். 3 கிரகங்கள் வலுவா இருக்கிற பட்சத்துல அவர் மருத்துவத்திலே ஏராளமான துறைகள் இருக்கு இல்லையா. அவர் பொது மருத்துவர், குழந்தைகள் மருத்துவர், இருதய நோய் மருத்துவர், சர்க்கரை நோய் மருத்துவர்னு. இப்ப இந்த மருத்துவத்திற்கான முதன்மை கிரகம் செவ்வாய் தான். ஒருவர் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவருடைய ஜாதகத்துல செவ்வாய் சுபத்துவமாகி சூட்சும வலுவோடு இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அப்படி இருந்தா தான்
மருத்துவர் ஆன ஜாதகங்களை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து சூட்சும வலு பெற்று வளர்வரை சந்திரன் அல்லது சந்திரன் சுக்கிரன் குரு இந்த மூன்று கிரகங்களோடு தொடர்பு கொண்டிருக்கும். இந்த மூன்று கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்காதவர் நிச்சயமாக அவர் வந்து மருத்துவராகவே முடியாது. இதை வந்து ஏற்கனவே மருத்துவராக இருக்கின்ற அத்தனை பேருடைய ஜாதகங்களை நிரூபிக்க முடியும். ஆக ஒருத்தர் மருத்துவராகணும்னா அதோடைய முதன்மை கிரகமான செவ்வாய் சுபத்துவமாகி குருவோடு சேர்ந்தோ சுக்கரனோடு சேர்ந்தோ அவர்களுடைய பார்வையில் இருந்தோ சந்திரனோடு இணைந்தோ சந்திரனுக்கு நேர் ஏழாம் இடத்துலையோ ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு நீசமாக இருந்தால் கூட கவலை இல்லை. செவ்வாய் நீசமாக இருந்தாலும் அவர் சுபத்துவமா இருக்கிற பட்சத்துல நிச்சயமா மருத்துவர் ஆக்குவார். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். இங்க ராசிபுரத்துல இருந்து பாஸ்கர் சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருக்கேன். ஐயா யாருக்கு பலன் பாக்க போறீங்க? ஐயா ஐயா உங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 23/7/1992. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. பிறந்த நேரம் 23 வந்து ஒரு நிமிஷம் மேஷராசி லயன் கிடைக்கும் போதே வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணும் போதே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? என்ன ராசி என்ன நட்சத்திரம்? மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் குழந்தைக்கு? ஜனவரி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு சந்திர தசை ஆரம்பிக்குது. இந்த சந்திர தசை தான் அவளுக்கு சகல விதமான பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தசை. ஜாதகமே ரொம்ப அபாரமான ஜாதகமா இருக்கு. ரொம்ப நல்ல யோக ஜாதகம். அதாவது ராசியவோ லக்னத்தையோ குரு பார்த்தாருன்னா வலுவான ஒரு அமைப்பு, கோபக்காரியா இருப்பா. சரியான ராகுவை குரு பார்த்து விட்டாலே அந்த தோஷம் கிடையாதுன்னு பேசினேன். அதுவும் நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மேற்கு மாவட்டங்கள்ல தான் ராகுக்கு எது தோஷம் செவ்வாய் தோஷம் ராகுக்கு எது அதே இடத்துல இருக்கிற பொண்ணத்தான் சேர்க்கணும், அதே மாப்பிள்ளை தான் சேர்க்கணும். அதை பத்தி தான் காலையில 10 நிமிஷம் பேசினேன். ஆமா, இந்த ராகுக்கு எதுன்ற தோஷமே இல்லேன்னு சொல்லிடுவேன் ஒரே வார்த்தையில. அதுதான் உண்மையும் கூட. ராகு தோஷம் கேது தோஷம் இப்படிலாம் மூல நூல்கள்லாம் ஞானிகள் சொல்லவே இல்லை. 1008 விதி விளக்குகள் சொல்லப்படுகின்ற ஒரு சாஸ்திரத்தில் போயிட்டு ரெண்டில் ராகு இருந்தாலே ராகு கேது தோஷம்னு சொன்னால் அப்போ அதை எங்கே போய் முட்டிக்கிறது? இப்போ உங்கள் குழந்தைக்கு ரெண்டில் ராகு இருக்கு, ஆனால் குரு பார்க்குறாரு இல்லையா? சிம்மத்திலிருந்து குரு பார்க்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கிற ராகு. இன்னொன்று, இந்த பெண்ணுக்கு ராகு எப்போ வந்து ராசி லக்னத்திற்கு ராகு கேதுக்கு ராசி லக்னத்தை குரு பார்க்குறாரோ அது வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம்னு சொல்கிறேன். ராகுவை வந்து குரு பார்த்து விட்டாலே அல்லது சுபரின் வீடுகளில் ராகு இருந்தாலே அவர் நிச்சயமாக கெடுதலை செய்ய மாட்டார். இருக்கும் இடத்தின் அதிபதியைப் போலவும் பார்க்கும் கிரகத்தின் தன்மையைப் போலவும் பலன் தருகின்ற ஒரு ராகு வந்து நீங்கள் வந்து 2ஆம் வீட்டில் இருந்தாலே தோஷம், 8ஆம் வீட்டில் இருந்தாலே தோஷம், 7ஆம் வீட்டில் லக்னத்தில் இருந்தாலே தோஷம், அதே மாதிரியான பெண்ணைத்தான் சேர்க்க வேண்டும், ஆணைத்தான் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான தவறான விஷயங்கள் வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் பொண்ணுக்கு ராகு கேது தோஷம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சில ஜோதிடர்கள் இப்படி சொல்றதுனால என்னை போல சரியான விதத்தில் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல என்ன ஒண்ணு சிக்கல்னா, நான் வந்து ராகு தோஷம் இருக்குன்னு இல்லேன்னு சொல்லுவேன், நீங்க மாப்பிள்ள வீட்டுக்காரர் அதை ஒத்துக்க மாட்டார். மாப்பிள்ள வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு? இல்லைங்க, மாப்பிள்ள வீட்டு ஜோசியர் என்ன பண்ணுவாரு? இல்ல இது ராகு தோஷம் தான். ஜோதிடம் இப்படித்தான் கருத்து வேற்றுமைகளாலேயே நம்பிக்கை இழந்து போகிறது ஒரு சாதாரண பொதுமக்களால். உங்க பெண்ணுக்கு ராகு கேது தோஷம் கிடையாது. ராகு 2ஆம் வீட்டில் இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறனால நிச்சயமாக ராகு கேது தோஷம் கிடையாது. திருமண சமயத்தில் வந்து ராகு கேதுக்கு ராகுவுடைய தசையும் வரப்போறதில்ல, கேதுவோட தசை ஆரம்ப காலத்திலேயே முடிஞ்சிருச்சு. லக்னம் ராசியை குரு பார்த்தாலே அது வந்து யோக ஜாதகம் அப்படின்ற ஒரு அமைப்பு. ராசியை குரு பார்க்கிறார். அதே போல 7ஆம் இடத்துல லக்னாதிபதி செவ்வாய் இருக்கிறார்.
லக்னாதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறது, அதுவும் ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பு தான். அடுத்தடுத்து யோக திசைகள் தான் வருகின்றன. ஆகவே தோஷம் இல்லாத ஒரு மா வரனை வந்து நிச்சயமாக முடிக்கலாம். தோஷம் உள்ள வரன் தான் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த குழந்தை திருமணத்திற்கு பிறகு ரொம்ப நல்லா இருப்பா. அடுத்து வந்து சந்திரதசை வருது. எப்போ வந்து ஒரு ஒருவருக்கு விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு வாலிபத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற திசைகள் வரும்போது மிகச்சிறந்த நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு இருக்கும். உங்கள் குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க யோக திசையில் வருது. இப்போ சந்திரதசை 10 வருஷம், அதனை அடுத்து லக்னாதிபதி திசை 17 வருஷம், அதுக்கடுத்து ராகுதசையே, அந்த ராகுதசை குருவின் பார்வையில் இருக்கிறனால ஒரு 35 வருஷம், அதன் பிறகு 10ஆம் இடத்தில் அதிநட்பு ஸ்தானத்தில் சிம்மத்தில் இருக்கிற குருவின் திசை. ஆக ஒரு 70 வயது வரைக்கும் இந்த குழந்தைக்கு அதி அற்புதமான நல்ல யோக திசைகள் வர்றதுனால இந்த குழந்தை திருமணத்திற்கு பிறகு ரொம்ப நல்ல நல்ல அமைதியான நல்ல நிறைவான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழும். அதே போல் ராகுகேது இருக்கிற வரணத்தான் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல விதமான நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள தான் அமைவார். வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. ஐயா ஒரு நேயல் பாத்தலையா. வணக்கம் குருஜி நேரம். ஆ வணக்கம் மேம். அம்மா யாருக்கு பலன் பார்க்கணுமா? ஆ என் பொண்ணுக்கு பார்க்கணும் மேம். அம்மா உங்க பேர் சொல்லுங்க. மஞ்சுளா தேவி. பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 2/2/1997. ஆமாங்க. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. நைட் 10:30 மேம். இரவு 10:30 10:30. பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். அவங்க ராசி ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம். ஆமா. ஐயா கிட்ட பலன் என்னம்மா கேக்கணும் குழந்தைக்கு? படிப்பு பத்தி தாங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்குங்களா இல்ல எப்படி? படிப்பு வந்து ஒரு 2-3 வருஷமா கொஞ்சம் நல்லா இல்லம்மா. எலட்சடி நடந்தாலே குழந்தைகள் வந்து கொஞ்சம் சோம்பல் ஆயிடும். ஜாதகம் கொஞ்சம் நல்லதா இருக்குது பத்தாம் இடத்தோட லக்னாதிபதி தொடர்பு கொள்றது கொஞ்சம் நல்ல விஷயம். ஆனா குழந்தையோட ஜாதக படி அவ நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவதான் வந்து அவன் நினைக்கிறதான் சாதிக்கிற ஒரு ஜாதகம். அடுத்தடுத்து யோக திசைகள் தான் வருது. இந்த கன்னியா லக்னத்துக்கு வந்து சனி புதன் கேது சுக்கரன் போன்ற இந்த 4 திசைகள் வரும்போது அவர்கள் வந்து வாழ்க்கையில் நிறைவான ஒரு அமைப்பு கொடுப்பாங்க. சூரியன் சுபத்துவமாகி சூரியன் வந்து சுக்கரன் குருவோட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறனால 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு உறுதியாக இருக்குமா? அரசு வேலைக்கு படிக்க சொல்லுங்கள். அரசு வேலையிலையும் அந்த ரெவன்யூ துறைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரெவன்யூ துறையை படிக்க சொல்லுங்கள். சூரியன் சுக்கரன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் குரு இந்த 3 பேரும் 5ஆம் இடத்துல இருக்கிறதும் 10ஆம் இடத்தை அந்த 10ஆம் இடத்து அதிபதியாகிய புதனே பார்க்கிறதும் மிகப்பெரிய யோகம். நிரந்தரமான தொழில் அமைப்பு ஒன்று நிச்சயமாக உண்டு. அது வந்து அரசு வேலையாக இருக்கும். 2020ஆம் ஆண்டு செப்டம்பருக்கு பிறகு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க. ஐயா இப்போ ஏற்கனவே மருத்துவரை பார்த்தோம் நம்ம. அதான் மருத்துவர் அமைப்புக்கு நான் சொன்னது வந்து இந்த செவ்வாய் வந்து எவருடைய ஜாதகத்தில் சுபத்துவமாக இப்போ கூட இந்த விஷயத்தை தான் சொன்னேன். செவ்வாய் சுபத்துவமாக இருக்கும்போது ஒரு மருத்துவ அமைப்புகள் இப்போ மருத்துவர்னாலே நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் டாக்டராக இருப்பாரா, கம்பவுண்டராக இருப்பாரா, நர்ஸாக இருப்பாரா, மெடிக்கல் ஷாப் வச்சிருப்பாரா, மெடிக்கல் ரெப்பாக இருக்குமா? வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம் மேடம். திருச்சியிலிருந்து கூப்பிட்றேன் மேடம். ஐயா யாருக்கு பலன் பார்க்க போறீங்க ஐயா? எனக்கு பார்க்கணும் மேடம். ஐயா பேர் சொல்லுங்க. தினேஷ்குமார் மேடம். தினேஷ்குமார். பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. தினேஷ்குமார் 19/9/1994. 19/9/1994. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. காலை 9:02. காலை 9:02. ஐயா ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் மேடம். கும்பம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம். ஐயா கிட்ட பலன் கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. ஐயா நான் இப்ப வந்து கோயம்புத்தூர்ல 2 வருஷம் ஒர்க் பண்ணேன் ஐயா, ஒரு பெரிய கம்பெனில. சரி. 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். இப்ப வந்து வெளிநாடு போலான்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி. 3 மாசமா வேலை இல்லாம தான் இருக்கேன். சரி. எதுவுமே ரெடி பண்ணிக்காம வந்துட்டேன். ஆமா ஐயா, எதனால அந்த முடிவு எடுத்தேன்னு தெரியல, ஒரு ஆக்ரோஷம் போட்டு எடுத்துட்டேன். சரி. வெளிநாடு வாழ்க்கையில எல்லாமே அவசரப்பட்டு சந்திரன் சனி சேர்ந்தாலே எல்லாத்துலயும் அவசரப்பட்டுட்டு நிதானம். சோ ஒரு குழப்பமான ஆளா தான் இருக்கீங்க. ஆமாங்க, ரொம்ப குழப்பமான குழப்பமா இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. சரி. அதான் இப்ப ஏன்னா வெளிநாடு வாய்ப்புகள் வருமா ஐயா? பணம் கட்டி போற மாதிரி இருக்குமா இல்ல எப்படி இருக்கும் ஐயா? வெளிநாடு வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. 19/3/2019 பிறகு, அதாவது ராகு புக்தியிலதான் அடுத்து நடக்க இருக்கிற ராகு புக்தியில, சனிதச ராகு புக்தியில வெளிநாட்டுக்கு நீங்க நிச்சயமா போவீங்க. மார்ச் மாசத்திற்கு பிறகு
பணம் கட்டித்தான் போகிற மாதிரி இருக்கும், பணம் கட்டித்தான் போகிற மாதிரி இருக்கும். ராகு வந்து சுபத்துவமான ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. லக்னாதிபதி சுக்கரன் குரு அங்கேயே சேர்ந்து ராகு சுபத்துவமாகி லக்னத்திலே இருக்கிறாரு. ராகு தான் வெளிநாட்டை கொடுக்க, வெளிநாட்டை குறிக்கின்ற ஒரு கிரகம். வெளிநாட்டை குறிக்கிற கிரகமான ராகு வந்து சரராசியில் 6, 12, 8, 12 அதிபதிகளோடு தொடர்பு கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக வெளிநாட்டு பயணத்தை கொடுப்பார். உங்கள் ஜாதகத்தின்படி துலாம் லக்னமாகி ராகு அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய லக்னம் 8, இது ரெண்டுக்கும் அதிபதியான சுக்கரனோடு சேர்ந்து குருவோடு இணைந்து லக்னத்திலே இருக்கிறதுனால நிச்சயமாக வெளிநாட்டு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஆனால் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தான், 19/3/2019 மார்ச் மாதத்துக்கு பிறகு ராகு தசை ஆரம்பிக்குது. இந்த ராகு புக்தி, ராகு புக்தி ஆரம்பிக்குது. இந்த ராகு புக்தி ஆரம்பித்த முதல் 5.5 மாதத்துக்குள்ளே நீங்கள் வெளிநாடு போவீங்க, வெளிநாடு போய் நல்லா இருப்பீங்க. எப்போ வந்து 8, 12 இடங்கள் சுபத்துவமாகுதோ, 8, 12 அதிபதிகள் வளர்த்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வெளிநாட்டு ஆசை இருக்கும், வெளிநாட்டில் நீடித்து வேலை பார்க்க முடியும், வெளிநாட்டிலே செட்டில் ஆக முடியும். உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் லக்னத்திலேயே ஆட்சியாகி குருவோடு இணைந்திருக்கிறார், 12ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். ஆகவே சனிதசை ராகு பக்தியில் நீங்கள் போயிட்டு நல்லபடியாகவே இருப்பீங்க. ஒரு பணம் கட்டித்தான் போக வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு மேலே வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கு. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம்மா, நான் பாண்டிச்சேரியில் பேசுகிறேன். என் பேர் எனக்கு பார்க்கணும். ஐயா உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. பேரன் பேர் வந்து ஆர் ஸ்ரீராம். பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 10/7/2001 சொல்லுங்க. செவ்வாய் தொடர்பு கொண்டாலே மருத்துவம் அதிகாரம் நெருப்பு அப்படின்றது ஒரு அமைப்பு. இங்க வந்து சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இது ஒரு, இதுதான் வந்து அவன் கேட்டரிங் படிக்கிறதுக்கான அமைப்பு. கேட்ரிங் படிக்கணும்னாலே செவ்வாய் சனி சுக்கரன் 3 பேரும் சம்மந்தப்படுறணும். உணவுப் பொருளுக்கு வந்து அதிபதி சுக்கரன், அந்த உணவை பரிமாறுவதற்கு அதிபதி சனி, அந்த உணவை அடுப்பில் வச்சு செய்கிறவர் செவ்வாய். இந்த 3 கிரகங்களும் 10ஆம் இடத்தோட பேரனுக்கு தொடர்பு கொண்டிருக்கனால கேட்டரிங் தொழிலில் நல்லா வருவார், ரொம்ப நல்லா வருவார். ஏன்னா சிம்ம லக்னம் 7ல் வந்து சந்திரன் இருக்கிறாரு, சந்திரனுக்கு 10ல செவ்வாய் இருக்குது, நெருப்பு கிரகமான செவ்வாய் இருக்குது. அதே வந்து லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த அமைப்பு தான் வந்து அவர், இதே வந்து சனி சேர்ந்ததுனால தான் அவர் இந்த செஃப் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கேட்டரிங் அமைப்பு. சனி இங்கே சேர்ந்து குரு சேர்ந்திருந்தா அவர் டாக்டர் ஆயிருப்பார். சரிங்க. இது வந்து அவங்க முடிச்சது எம்பிஏ படிக்கலாம்னு இருக்கிறாங்க ஐயா. சரி, மேல போலாங்களா? நிச்சயமா போலாம். நெருப்பு சம்பந்தப்பட்ட, கேட்டரிங் சம்பந்தப்பட்ட, இந்த செஃப் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அவருக்கு ஆர்வம் இருக்கும். ஜாதகமே கொஞ்சம் வலுவான ஜாதகமா இருக்கு. லக்னாதிபதி குருவோடு சேர்ந்து சுபத்துவமா இருக்கிறார். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சியாக இருக்கிறார். சிம்ம லக்னம், அந்த சிம்ம லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல சூரியனும் புதன் குரு, இந்த 3 கிரகங்களும் வலுத்திருக்கிறது பெரிய யோகம். அடுத்து சனிதசை நடக்க போகுது. சனிதசை நடக்கும்போது வந்து உங்களுக்கு சிம்ம லக்னத்திற்கு சனிதசை வரக்கூடாதுன்னு சொல்றேன். ஆனா இங்கே சனி அதிகமான சுபத்துவத்தோடு இருக்கிறார். சுக்கரனும் 6ஆம் இடத்திற்கு அதிபதி, 6, 10ஆம் இடத்துலேயோ 11ஆம் இடத்துலேயோ அதிநட்பு ஸ்தானத்தில் இருந்தால் கெடுதல் பலன்களை செய்ய மாட்டார் அப்படின்றதும் விதி. ஆகவே சனிதசையும் இந்த பையனுக்கு நல்லது தான் செய்யும். சனிதசையில் வந்து உணவுத்துறையில் வந்து ரொம்ப நல்லா இருப்பார். இன்னும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல ஜாதகம். எப்போது லக்னாதிபதி ராசி இவைகள் வந்து வலுத்திருச்சோ அந்த குழந்தைய வந்து தன்னுடைய தொழிலை தானே தேர்ந்தெடுத்து கொண்டு ஒரு நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக அடையும். அந்த அமைப்பு உங்கள் பேரனுக்கு இருக்குது. அதே போல் இன்னொன்று என்னென்னு கேட்டாங்கன்னா, 24 வயசோட குருதசை, 24 வயசுக்குள்ளே இவருக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே செட்டில் ஆகிடும். படிப்பு எல்லாமே முடிச்சு நல்ல வேலை 24 வயசில் கிடைக்கும். நிச்சயமாக எதிர்காலத்தில் ரொம்ப நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள். இப்பதான் நம்ம சொன்னோம், அதாவது செவ்வாய் வந்து, செவ்வாயுடைய குணமே என்னன்னா மருத்துவம், அதிகாரம், யூனிஃபார்ம் சர்வீசஸ், நெருப்பு, விளையாட்டு, இது போன்ற விஷயங்களில் தான் செவ்வாய் வந்து வலுத்து செய்வார். இப்போ இந்த தாத்தாவுக்கு அவருடைய பேரனை பற்றி நம்ம சொல்லும் போது கூட என்ன சொல்லியிருந்தோம்னா, 10ஆம் இடத்தோடு செவ்வாய் வந்து தொடர்பு கொள்வது முதன்மை கிரகம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. மருத்துவர் ஒரு நேரம் பார்த்தேன். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம். அம்மா யாருக்கு பலன் பார்க்க போறீங்கம்மா? எங்க வீட்டுக்காரருக்கு பேர் பார்க்கணும் மேடம். அம்மா அவங்க பேர் சொல்லுங்கம்மா. ரவி மேடம். பிறந்த தேதி?
சரி, அவங்களுக்கு வந்து என்ன தொழில் செய்யலாம், எப்படி குடும்பம் இருக்கும், பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேருக்குமே சூரியன் சனி சூரியன் சனி இருக்கு, அவனுக்கு பெரியவனுக்கு பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே, பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே, மறுபடியும் சொல்லுங்கம்மா. அதனால இங்க சேர்ந்து இருக்கலாமா, என்ன தொழில் செய்யலாம், வேலை கிடைக்குங்களா? சூரியன் சனி இருக்கிறதுனாலே ஒருத்தர் வந்து தகப்பனும் பிள்ளையும் சேர்ந்து இருக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லம்மா. சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனாலே வந்து தகப்பனவங்களும் சேர்ந்து இருக்க இது இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அதனால வந்து பிள்ளைங்க வந்து சூரியன் சனி சேர்ந்து இருக்கிறனாலதான் அவர் மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கிறாரா? ஆமா சார், மிலிட்டரியில இருந்து ரிட்டையர் ஆகி வந்திருக்காங்க சார். சரி, சூரியன் சனி சேர்ந்து இருக்கிறனால இளம் வயசுல தகப்பனோட எல்லாம் இருக்க முடியாம போயிடுச்சு இல்லையா, அதுதான் சூரியன் சனி சேர்க்க. அதுக்காக வாழ்நாள் முழுக்க பிரிஞ்சிருக்கணும்னு அமைப்பெல்லாம் கிடையாது. இந்த அமைப்பின்படி ஏற்கனவே இன்னைக்கு ஆரம்பிச்சதே செவ்வாயில் ஆரம்பிச்சோம். எல்லாரும் செவ்வாய் சுபத்துவமான ஜாதகமா தான் வரீங்க. இவருக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட, சிகப்பு நிறம் சம்பந்தப்பட்ட, ஜல்லி மண் கல் டைல்ஸு இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இவருக்கு ஆர்வம் இருக்கும். அந்த அந்த தொழில் தான் பண்ணணும். அதாவது செவ்வாய் லக்னத்திலேயே சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த இந்த ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிகமான சுபத்துவமாக இருக்கிறதோ அது சம்பந்தமான வேலையும் அது சம்பந்தமான தொழிலும் அமையும் அப்படின்றதான் விதி. உங்கள் கணவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் தான் ரெண்டு சுபகிரகங்களோட தொடர்பு கொண்டு அதிகமான சுபத்துவ வலுவோடு இருந்ததுனால தான் அவர் செவ்வாயின் யூனிஃபார்ம் சர்வீசஸான மிலிட்ரியில் இருந்தார். நேரடியாக பார்த்தா நீங்கள் அந்த சூரியன் புதன் சனி இந்த செயற்கையெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. இது வந்து ஒரு மாறாத விதி. எந்த கிரகம் அதிகமான சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில்களில் அந்த கிரகத்தின் காரகத்துவங்களில் அவருக்கு ஈடுபாடும், அந்த தொழில் அந்த கிரகத்துடைய காரகத்துவங்களில் தொழில் அமைச்சுக்கிட்டால் அது சக்ஸஸ் ஆகும் ஆகும். ஆகவே செவ்வாயின் காரகத்துவங்களான இந்த நெருப்பு, ஒரு நெருப்பு டீ கடை மாதிரியா அல்லது அந்த பக்கடா போடுறது, நின்று உடனே சாப்பிட்டு போகிற ஐட்டங்கள், அது உணவு பதார்த்தங்கள்லையும் நேரடி உணவு பதார்த்தம் சுக்கரனாகவும் உடனே சாப்பிட்டு உடனே கொடுக்கக்கூடிய டீன்றது உடனே போட்டு உடனே குடிச்சிடுவோம் அந்த டீ கடை, அல்லது பக்கடா மிக்சர் இந்த மாதிரி போட்டு உடனே சாப்பிட்டு உடனே அடுப்பில் வச்சு அப்படியே கொடுத்துட்ற ஒரு உணவு பதார்த்தம். செவ்வாய் சம்மந்தப்பட்ட மலை க்ரஷரு ஆத்து மண், ஜல்லி, கட்டிடம் கட்டும் விற்கிற பொருட்கள், சிகப்பு நிறமான பொருட்கள், இதில் தான் அவருக்கு வந்து தொழில் அமையும். இது இதில் தான் அவருக்கு ஆர்வமும் இருக்கும். ஆகவே இந்த தொழிலை அவர் செய்வது நல்லது. எதிர்காலம் வந்து நல்லாவே இருக்குமா, அதுக்கு அடுத்தடுத்து வர்ற திசைகள்லாம் யோக திசையாகவே வருது. ஆகவே எதிர்காலம் ரொம்ப நல்லாவே இருக்குமா, நல்லா இருப்பாருமா, வாழ்த்துக்கள்மா. ஐயா அடுத்த நேரையை பார்க்கலாம் ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கங்க. அம்மா யாருக்கு பலன் பார்க்கணுமா? நான் எங்க பையனுக்கு பார்க்கணுங்க. அவங்க பெயர் சொல்லுங்கம்மா. எங்க பையன் பேரு ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 30/11/1994. 30/11/1994. பிறந்த நேரம் 8:20. காலையில 8:20. காலை 8:20. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. துலா ராசி சித்திர நட்சத்திரம். துலாம் ராசி சித்திர நட்சத்திரம். தனுசு லக்னம். தனுசு லக்னம். சரி, ஐயா கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கங்கம்மா. சொல்லுங்கம்மா. என்ன வாழ்த்துக்கள்மா? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. பையனுக்கு வேலையாமா? கல்யாணம் வந்து இந்த அமைப்பின்படி கொஞ்சம் தாமதமா தான் ஆகும்மா. 2 வருஷம் ஆகும் கல்யாணம் பண்றதுக்கு. சரிங்க. இப்ப தானம்மா 24 வயசு ஆகுது இல்லையா? 26 வயசுலதாம்மா கல்யாணம் ஆகும். சரிங்க. 26 வயசு திருமண நேரத்துலதாம்மா எல்லாமே நல்லா ஆகிற ஜாதகம். லக்னாதிபதி 12 இருக்கிறாரு. லக்னாதிபதி 12 இருந்து முக்கியமான கிரகங்கள் தர்மகர்மாதிபதிகள் சொல்லக்கூடிய படக்கூடிய 9, 10 புதனும் வந்து லக்னாதிபதியோடு சேர்ந்து சுபத்துவமாகி 12 வீட்டில் மறையிறதுனால பையனுக்கு 26 வயசுக்கு பிறகுதான் எல்லாமே நடக்கும். 2020 வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. வேலை விஷயங்கள் கூட எதுவுமே அவருக்கு நினைச்ச மாதிரி நடக்காது, கொஞ்சம் தாமதமாக நடக்கக்கூடிய ஜாதகம். 28 வயதிற்கு பிறகு தகப்பனானதுக்கு அப்புறம் நல்லா இருக்கிற ஜாதகம்மா. 26 வயசுக்கு பிறகு தான் கல்யாணம். 28 வயசுல தான் கையில் குழந்தை. 28 வயசுக்கு பிறகு தான் நிரந்தரமான வேலை அமைப்புகளும் நல்ல அமைப்புகளும் கிடைக்கும்மா. ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணக்கூடிய ஜாதகம். 28 வயசுக்கு பிறகு எதுவுமே தேவை கவலைப்பட தேவையில்லாத அளவுக்கு நல்லா இருப்பாரு. 26 வயசுல கல்யாணம் ஆகும்மா. வாழ்த்துக்கள்மா. நேரம் பார்த்துடலாம். வணக்கம் குருஜி நேரம். சிம்ம ராசி பூர நட்சத்திரம்.
சிம்ம ராசி பூர நட்சத்திரம் ஐயா கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. சிம்ம ராசி பூர நட்சத்திரம் ரிஷப லக்னம் கேளுங்க. ஐயா வணக்கங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க ஐயா? தொழில் உள்ள அமைய மாட்டேதுங்க. சரி, மொத்த தொழில பத்தின மட்டும்தான் கேள்வியா? தொழில் முடங்கி இருக்கு, சொந்த தொழில் அமைய மாட்டேது, வீடு சொந்த வீடு கட்டடு. ராகு திசையில குரு பக்தி நடக்குது. ரிஷப லக்னத்திற்கு எப்பவுமே ராகு திசை குரு பக்தி வந்து மாறுபாடான பலன்களை செய்யும் அப்படின்றத நம்ம அடிக்கடி எழுதியிருக்கிறோம். ராகு திசையில குரு பக்தி 2020 ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருக்கு. ஒரு 1.5 வருஷத்துக்கு நல்ல பலன்கள் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. தொழில கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி எதுவும் பண்ணிடாதீங்க. 2020 ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் சுமாரான காலகட்டம் தான். 2020 இந்த ராகு திசை உங்களுக்கு யோகம் செய்யற திசை தான். ஏன்னா சனியின் வீட்டுல இருக்கிறார். அதனால வந்து இந்த 2 வருஷத்துக்கு சொந்த தொழில் வேண்டாம். 2020 ஏப்ரல் மாசம் ராகுதசையில குரு புக்தி முடிஞ்சோன்னா ராகுதசையில சனி புக்தியில இருந்து சனி குருவின் பார்வையில் இருக்கிறதுனால மேன்மையான பலன்களை தருவார். ராகுதிசையே வந்து உங்களுக்கு மகர ராகுவா இருக்கு. 9வது இடத்துல இருந்தாலும் சனியின் வீட்டில் இருக்கிறார். ஆகவே கெடுபலன்களை தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜாதகமே வலுவா இருக்கு. லக்னாதிபதி 7வது இடத்துல உட்காந்து லக்னத்தை பார்க்கிறார். அதனால வந்து எதையும் உங்களால சிறப்பாக திறம்பட நிச்சயமாக செய்ய முடியும். அவயோக காலகட்டங்களில் நம்ம வந்து கொஞ்சம் உஷாரா வந்து அது என்ன ஜோதிட நம்பிக்கைன்னு வந்துருச்சுன்னா அவயோக காலகட்டங்களில் என்னவோ அதை கை சுருக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமையோ அல்லது தொழில் பண்ணியோ வியாபாரம் பண்ணாமல் தொழில் பண்ணியோ அல்லது வேலைக்கு போயே தான் நம்மளை சமாளிக்க முடியும். இன்னும் 2 வருஷத்துக்கு 2020 அக்டோபர் வரைக்கும் 19, 20 1.5 வருஷம் தான் என்ன கணக்கு கரெக்டாக சொல்ல போனால் 1.5 வருஷம்தான். 1.5 வருஷம் வரைக்கும் வேலைக்கு போங்க, சொந்த தொழில் வேண்டாம். அப்படியே பண்ணாலும் முதலீடு இல்லாமல் பண்ணுங்க. ஸோ வியாபாரமாக பண்ண வேண்டாம். மூளையை வச்சு உங்களுடைய உடல் உழைப்பையோ அல்லது உங்களுடைய புத்திசாலித்தனத்தையோ வச்சு பண்ணக்கூடிய சொந்த தொழில் மட்டும் பண்ணுங்கள். 2020 ஏப்ரலுக்கு பிறகு வருகின்ற ராகுதசை சனி புக்தியில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அருமையான ஜாதகம். லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறதுனால ரொம்ப சிறப்பாக நல்ல விதமாக வருவீங்க. இந்த ராகுதசையை உங்களுக்கு மேம்பட்ட நல்ல பலன்களை தரும். வாழ்த்துக்கள். ஐயோ நேயர் பார்த்துல ஐயா. வணக்கம் குறிச்சி நேரம். வணக்கம் குறிச்சி நேரம். ஹலோ ஹலோ அம்மா, யாருக்கு பலன் பாக்கணுமா? நான் என் பையனுக்கு பாக்கணுங்க. பெயர் சொல்லுங்க. என் பையன் பேர் ராஜவர்மன். பிறந்த தேதி சொல்லுங்க. பிறந்த தேதி 18/8/88. 18/8/1988. ஆமா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து விடியற்காலை 3:30. விடியற்காலை 3:30 ஆமாங்க. பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. இடம் வந்து வேலூர். வேலூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. சித்திரை நட்சத்திரம் 3வது பாதம். சித்திரை நட்சத்திரம் 3வது பாகம். துலா ராசி. துலாம் ராசி. ஐயா கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கங்கம்மா. என்னம்மா கேக்கணும் சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம் ஜி. வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா. ஐயா என் பையனுக்கு கல்யாணம் பாத்துட்டு இருக்கேன், முடிய மாட்டேங்குது. சொல்லுங்கம்மா. ப்ரமோஷன் வேலையும் கொஞ்சம் இதுவா இருக்கு. அடுத்த வருஷம் ஜூலைக்கு பிறகு எந்த நேரத்திலயும் கல்யாணம்மா? தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்த வருஷம் ஜூலைக்கு பிறகு எந்த நேரத்திலயும் கல்யாணம் ஆகும். திருமணத்திற்கு பிறகுதான் நல்லா இருக்கிற ஜாதகம். அதனால வந்து ஜூலைக்கு பிறகு எந்த நேரத்திலயும் திருமணமா, இப்பவே சுறுசுறுப்பா பாருங்க. வேலை திருமணம் எல்லா அமைப்புகள நல்லா இருக்கு. அடுத்தடுத்து வாழ்க்கையில நல்ல யோக அமைப்புகள் இருக்கு. இந்த 7ல் சனி 8ல் செவ்வாய் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது கொஞ்சம் திருமணம் தாமதமாக தான் ஆகுன்றத நம்முடைய வின் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நிறைய சொல்லியிருக்கிறோம். 7ல் சனி இருக்கிறதுனால தான் அந்த 30 வயசு வரைக்கும் இப்படி ஆயிடுச்சு. அடுத்த வருடம் ஜூலைக்கு பிறகு இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அடுத்த தீபாவளியாக இருக்கு, தலை தீபாவளியாக இருக்கும். அதனால வந்து உடனடியாக சுறுசுறுப்பாக பண்ணு பாருங்க. நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. அதான் நம்ம வந்து நம்ம நிகழ்ச்சியில் இந்த செவ்வாயை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. மருத்துவர் ஆகிறதுக்கும் ஒரு செவ்வாய் வந்து ஒரு முதன்மையான கிரகம் அப்படின்னு சொல்கிற போது சுபத்துவமான அமைப்புகளில் செவ்வாய் வலுவாக இருக்கும்போது ஒருத்தர் டாக்டர் ஆவார். அதே நேரத்தில் செவ்வாய் வந்து கொஞ்சம் சுபத்துவம் குறைவாக இருக்கிற நேரத்தில் செவ்வாய் குரு சூரியன் இல்லாமல் சுக்கரன் சனி போன்ற அமைப்புகள் இருக்கும்போது இந்த இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிவில் இன்ஜினியர் அமைப்புகள் அல்லது இப்போது ஒரு பேரனை பற்றி கேட்டார் அவங்க கேட்டரிங் அமைப்பு. செவ்வாய்க்கே ஒரு விதமான இந்த இவருக்கு சொன்னேன், இந்த மிலிட்டரியிலிருந்து திரும்பி வந்தவருக்கு சொன்னேன் இல்லையா, அந்த செவ்வாயுடைய சுபத்துவத்தை பொறுத்து ஒரு மனிதர் மருத்துவர் ஆவாரா, விளையாட்டுத் துறையில் இருப்பாரா, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பாரா, கல்யாண சமையல்காரராக இருப்பாரா, இவை அனைத்திற்குமே வந்து செவ்வாய் தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆடு கோழி கடை விற்கிறாங்க இல்லையா, இறைச்சி விற்கிறாங்க இல்லையா, அவங்களும் வந்து செவ்வாயின். வணக்கம் குருஜி நேரம்.
ஹலோ, என் பேர் சௌதாமினி, சென்னையில இருந்து பேசுறேன். அம்மா யாருக்கு பலன் பாக்கணுமா? எனக்குதான், எனக்குதான். பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் சௌதாமினி. பிறந்த தேதி சொல்லுங்க. பிறந்த தேதி 13/6/1996. 13/6/1996. ஆமா. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. 2:56 காலை. காலை 2:56. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். ஆமா. ஐயா கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கங்கம்மா. என்னம்மா கேக்கணும்? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்போம்மா. Thank you. என்னோட லக்னாதிபதி வலு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்ப நான் சிஏ பண்ணிட்டு இருக்கேன், சிஏ ஃபைனல் எழுதியிருக்கேன். ஆசை இருக்கு வெளிநாட்டுல எம்பிஏ பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிற இடத்துல வேலை பாக்கணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கு, அது நிறைவேறுமா? வெளிநாட்டுல வசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அடுத்து வர தசைகள் வந்து எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணுமா? சிஏ படிக்கிற அமைப்புக்கு வந்து லக்னாதிபதி வலு இல்லாம சிஏ படிக்க முடியாது. அது வந்து சிஏ நீ படிக்கிறேன்றதே உன்னுடைய லக்னாதிபதி வலுவை நீ தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ரெண்டாவது, லக்னமும் ராசியும் ஒன்றாகி குரு 9 இடத்துல உட்காந்து லக்னத்தையும் ராசியையும் பார்க்கிறார். லக்னாதிபதி அல்லது லக்னம் ரெண்டுல ஒண்ணு நிச்சயமாக வலுவா இருக்க வேண்டும். லக்னம் லக்னாதிபதி ரெண்டும் வலுவா இருக்கிறவன் பெரிய ஆளா, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு ஆளாக இருப்பாங்க. இப்ப இந்த அமைப்புல உனக்கு லக்னம் சந்தேகம் இல்லாம தனித்த எந்த விதமான கெட்ட தொடர்புகளும் இல்லாத ஒரு குருவின் பார்வையில லக்னம் ராசி ரெண்டும் ஒன்றாகி இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் வந்து அதிகமான சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார், சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார். சுக்கரனோடு சேர்ந்த செவ்வாய் வந்து மிகப்பெரிய அமைப்பை கொடுப்பார். இப்ப நீ கேட்டது என்ன, அந்த சிஏ வந்து படிச்சு முடிக்க முடியுமா? புதன் வலுத்து இருக்கிறனால புதன் வந்து அதிநட்பு தான், நட்பு வீட்டுல சுக்கரனுடைய நட்பு வீட்டுல இருந்து மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு அமைப்பில் இருக்கனால நீ வந்து புத்திசாலியாகவே இருப்பே இருப்பா. அதனால வந்து சிஏ படிப்பு உன்னால கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்து நீ கேட்ட கேள்வி வந்து வெளிநாட்டில் என்னால் செட்டில் ஆக முடியுமா, வெளிநாட்டுக்கு போக முடியுமா அப்படின்ட்டு. 8-12 இடங்கள் வலுத்திருந்தால், அங்கே வந்து நல்ல வலுவான கிரகங்கள் இருந்தால், அல்லது அது சுப சம்பந்தத்தோட இருந்தால், சரராசியில் இருக்கிற கிரகங்களுடைய தசை வந்தால், நிச்சயமாக வெளிநாட்டு அமைப்புகள் கைகூடி வரும். உனக்கு பார்த்தீங்கன்னா 8 இடத்த அதிபதி செவ்வாய் வந்து பாபத்துவம் அடையாமல் சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவம் அடைந்து 8 வீட்டப்பா இருக்கிறார், 12 வீட்டு அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். ஆகவே நீ வெளிநாடு நிச்சயமாக போவேன். எப்போ போவே? இப்போ இந்த 8 தசை வர அடுத்த வருஷம் ஆரம்பிக்குது, செவ்வாய் தசை 8-12 இடக்கூடியவர். ஆகவே எப்போ வந்து ஒரு லக்னம் வலுவாக இருக்குதோ அப்போ வந்து நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் அனைத்துமே வந்து ஒரு அதற்கு எதிர்காலத்திற்கு நல்ல அமைப்புகளுக்கான ஒரு விஷயமா தான் வரும். இப்போ உனக்கு செவ்வாய் தசை ஆரம்பிக்க போது செவ்வாயே 8 இடத்துல வந்து சுபத்துவமாகி 8 இடத்தை பார்க்கறனால நிச்சயமாக வெளிநாடு உன்னால் போக முடியும். ராகுதசை அடுத்து அதை கண்டினியூ பண்ணுது. ராகுதசையில் வந்து நீ நீடித்து வெளிநாட்டிலே இருக்க முடியும். ஆகவே உன்னுடைய வெளிநாட்டு அமைப்புகள் கண்டிப்பாக கைகூடி வரும். சிஏ பட்டம் நிச்சயமாக பெறுவாய். லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கிற அமைப்பில் லக்னாதிபதி சுபத்துவமாகி லக்னம் வளர்த்துருக்கனால உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கும். கவலைப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ இங்கே ஒன்றும் இல்லை. செவ்வாய் தசை அடுத்த வருஷம் 2019 ஆரம்பிக்குது. 2019 இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்குமா, நல்லா இருப்போமா? வாழ்த்துக்கள்மா. ஐயோ நேரு பார்த்துலாம் ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். ஐயா யாருக்கு பலன் பார்க்க போறீங்க ஐயா? எனக்கு தான் மேடம். பெயர் சொல்லுங்க ஐயா. என் பேர் பாலமுருகன். பிறந்த தேதி சொல்லுங்க. 28/7/1981. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. 1:05 நைட். இரவு 1:05. ஆமாங்க மேடம். பிறந்த இடம் சொல்லுங்க ஐயா. செங்கல்பட்டு. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ராசி வந்து ரிஷப ராசி. ரிஷப ராசி, ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். ஆமா. ஐயா கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கங்க ஐயா. ஓகே ஓகே. என்ன கேட்கணும்? வணக்கம் சார். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. சார், இப்போ எனக்கு வந்து குரு தசை நடக்கறதா சொல்றாங்க. சரி. 2020 அப்புறம் அது முடியுது, அதுக்கப்புறம் சனி திசை ஆரம்பிக்குதுன்றாங்க. சரி. இப்போ இந்த இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சனி திசை எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்கறேன் ஐயா. சனி எப்பவுமே குருவோடு சேர்ந்தா நல்ல சுபத்துவம் ஆவார்னு சொல்லியிருக்கிறேன். உங்க ராசிக்கு யோகாதிபதி சனி, ரிஷப லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதி சனி. அவர் வந்து சனி வந்து குருவோடு சேர்ந்திருக்கிறார். இந்த குருவோடு சேர்ந்த சனி குருவின் பார்வையில் இருக்கிற சனி. இன்னும் ஒரு சிறப்பா என்ன சொல்ல போனா, குருவோடு சேர்ந்து ஒரே டிகிரியில் இருக்கிறார். அது வந்து மிக மிகப்பெரிய ஒரு சுபத்துவம். குருவோடு எவ்வளோக்கு எவ்வளோ தூரத்தில் சனி நெருங்கி இருக்கிறாரோ அந்த அமைப்பிற்கு அவர் சுபத்துவம் அடைவார். அந்த அமைப்பு ரொம்ப வலுவாக அவங்களுக்கு இருக்குது. ஆகவே சனி தசை ராசி லக்னம் ரெண்டுக்கும் சுபத்துவமாகி ராசி லக்னத்தை ரெண்டுக்குமே ராஜயோகாதிபதி சனின்றதுனால உங்களுடைய சனி தசை ரொம்பவே நல்லாயிருக்கும். சனி தசையை விட புதன் தசை இன்னும் நல்லாயிருக்கும். பிற்கால வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். 40 வயதுக்கு மேலே சனி தசை சுயபுக்தி முடிஞ்சவுடனே
நாற்பது வயதுக்கு மேல 35 வருஷம் யோகத்தை செய்வது, சனி 19 வருஷம், புதன் 17 வருஷம்னு 36 வருஷம் யோகத்தை செய்யறதுனால வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இப்போ கூட அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா ரிஷப லக்னம் ரிஷபராசிக்கு சனியோடு சேர்ந்த அத்தனை கிரகங்களும் நல்ல பலன்களை செய்யும். அதன்படி குருவோட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொல்லைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டார். அடுத்து வரப்போகின்ற சனி தசம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்த நேரம் பார்த்தலாம் ஐயா. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. வணக்கம் குருஜி நேரம். வணக்கங்க அம்மா. யாருக்கு பலன் பார்க்க போறீங்கம்மா? ஹஸ்பண்டுக்கு தாங்க. பெயர் சொல்லுங்கம்மா. நேம் பாண்டி. பிறந்த தேதி சொல்லுங்க. 30/3/1974. 30/3/1974. ஆமாங்க. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. இரவு 10:20. இரவு 10:20. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம். ஆமாங்க. ஐயா கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கங்கம்மா. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரமா? ஆமா சார். வணக்கம் சார். வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா? என்னமா கேட்கணும்? தொழில் கொஞ்சம் டல்லாவே இருக்கு சார். அமைப்புல இருக்கிறாரு, செவ்வாயின் பார்வையில இருக்கிறாரு. ஆக ஒரு 3 வருஷமாவே 2015 இருந்து நல்லா இல்ல இல்லையா? 2015 இருந்து தொழில் நிலைமைகள் கொஞ்சம் சிக்கலான ஒரு அமைப்பா இருக்கும். இந்த அமைப்பு அடுத்து நடக்க இருக்கின்ற புதன் திசையில இருந்து மாறும்மா. ஒரு 2 வருஷம், 2020 ஏப்ரல் வரைக்கும் நல்ல பலன்கள் சொல்றதுக்கு இல்ல. இப்ப இருக்கிற அமைப்புல கொஞ்சம் கடன் தொல்லைகள் கூட இருக்கும். ஆக இப்ப இருக்கிற அமைப்புல கடன் தொல்லைகள், பொருளாதார நிலைமை கொஞ்சம் நல்லா இல்ல. அடுத்து விருச்சிக லக்னத்திற்கு புதன் திசையை வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா அந்த புதன் வந்து நல்ல, அடுத்து வரப்போகின்ற புதன் வந்து குருவோடு சேர்ந்து சுபத்துவமாகி அதிநட்பு வீடான 4 வீட்டுல உட்காந்து 10 வீட்டை பாக்குறதுனால அடுத்து வரக்கூடிய புதன் திசை ரொம்ப நல்லா இருக்குமா. 2020 வரைக்கும் 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் சுமாரான காலகட்டம் தான். ஏற்கனவே இருக்கின்ற 2015 இருக்கின்ற பொருளாதார சீர்குலைவுகளை சரிப்படுத்திக்கிறதுக்கு, அந்த தொழிலை வந்து ஃபவுண்டேஷன் போட்டு சரியா பண்ணிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். ஆகவே 2019 ஒரு சுமாரான வருஷமா இருக்கும். 2020 ஆண்டிலிருந்து கணவருடைய தொழில் அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குமா. அந்த புதன் திசை விருச்சிக லக்னத்திற்கு மாறுபாடான பலன்களை செய்யக்கூடிய திசைனாலும் 4 வீட்டுல குருவோடு சேர்ந்து சுபத்துவமா இருக்கனால உங்களுக்கு வந்து கெடுதல்களை பண்ணாதுமா, ரொம்ப நல்லா இருப்பாருமா. 2020 ஆண்டுல இருந்து நல்லா இருக்குமா. வாழ்த்துக்கள்மா. கடந்த ஒரு மணி நேரமா ஐயா அங்க ரொம்ப சந்தேகங்களுக்கு அழகா விளக்கம் கொடுத்திருந்தாங்க. நன்றி குருஜி. இத்துடன் குருஜி நேரம் அடுத்த வாரம் தொடரும். நன்றி. வணக்கம்.